வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பொருளியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் பொருளியலில் நமக்கு மொத்தம் 12 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது அத்தியாயம் 3, வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், பேஜ் நம்பர் 44. பேஜ் நம்பர் 58 எடுத்துக்கோங்க. இந்த பாடத்துக்கான புக் பேக் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பகுதி பிரிவு ஆ, அதில் சரியான விடையை தெரிவு செய்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், நடப்பு கூலி விகிதத்தில் வேலை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் பணியில் இருந்தால் அது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, முழு வேலை வாய்ப்பு. செகண்ட் க்வெஸ்டின், அமைப்புச்சார் வேலையின்மையின் இயல்பு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, இயங்கும் சமுதாயம். தேர்ட் க்வெஸ்டின், மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளியின் இறுதிநிலை உற்பத்தி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பூஜ்ஜியம். ஃபோர்த் க்வெஸ்டின், தொன்மை பொருளியல் கோட்பாட்டின் பிரதான இயல்பு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பொருளாதாரம் எப்போதும் சமநிலையில் இருக்கும். ஃபிஃப்த் க்வெஸ்டின், ஜேபி சே ஒரு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தொன்மை பொருளியலாளர். சிக்ஸ்த் க்வெஸ்டின், கீன்ஸின் கருத்துப்படி முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் எப்படிப்பட்ட வேலையின்மை காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் இ, குறைவு வேலைவாய்ப்பு. செவன்த் க்வெஸ்டின், வேலைவாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து என்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, அங்காடி விதி. எய்த் க்வெஸ்டின், கீன்ஸின் கூற்றுப்படி வேலையின்மை என்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, விளைவு தேவை பற்றாக்குறை. நைன்த் க்வெஸ்டின், சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவது டேஸ் நெகிழ்வு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் இ, வட்டியின். டென்த் க்வெஸ்டின், நவீன பொருளாதார கோட்பாட்டின் வளர்ச்சியில் டேஸ் கோட்பாடு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கீன்ஸ். லெவன்த் க்வெஸ்டின், வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் பற்றிய கீன்ஸின் கோட்பாட்டின் அடிப்படை கருத்துரு டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் இ, விளைவு தேவை. டுவெல்த் க்வெஸ்டின், தொகு தேவையின் கூறு டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அரசு செலவு. தேர்டீன்த் க்வெஸ்டின், மொத்த அளிப்பு சமம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, சி ப்ளஸ் எஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஆர்எஃப். ஃபோர்டீன்த் க்வெஸ்டின், தலையிடா கொள்கைக்கு பதிலாக கீன்ஸின் கோட்பாடு டேஸை எடுத்துரைக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் இ, சில சூழல்களில் அரசின் தலையீடு. ஃபிஃப்டீன்த் க்வெஸ்டின், கீன்ஸின் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் கோட்பாட்டில் டேஸ் பொருளாதார மந்த நிலைக்கு காரணமாக உள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, உற்பத்தி திறன் ஒப்பிடும்போது மிக குறைந்தளவு மொத்த தேவை. சிக்ஸ்டீன்த் க்வெஸ்டின், தொன்மை கோட்பாடு டேஸை ஆதரிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சமநிலை வரவு செலவு. செவன்டீன்த் க்வெஸ்டின், டேஸ் சமநிலையை கீன்ஸ் இடையே கோட்பாடு வலியுறுத்துகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, குறுகிய காலம். எயிட்டீன்த் க்வெஸ்டின், தொன்மை கோட்பாட்டின்படி வட்டி வீதம் டேஸ்க்கான வெகுமதி. ஆன்சர் ஆப்ஷன் இ, சேமிப்பு. நைன்டீன்த் க்வெஸ்டின், கீன்ஸின் கோட்பாட்டில் பணத்திற்கான தேவையும் பணத்தின் அளிப்பையும் நிர்ணயிப்பது டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வட்டி வீதம். டுவெண்ட்டியத் க்வெஸ்டின், ஒரு பொருளாதாரத்தில் டேஸ் இயக்கத்தில் சேயின் விதி வலியுறுத்தியது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தானியங்கும் விலைக்கருவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.